எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாறை மீன் வறுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பாறை மீனை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாறை மீனை சுத்தம் பண்ணியாச்சு, இப்போ அரிஞ்சு எடுத்துக்கலாம். பாறை மீனை துண்டு துண்டாக அரிஞ்சு எடுத்தாச்சு. பாறை மீனில் முள் இருக்காது, சாப்பிட சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். ஒரு கரண்டி மஞ்சள்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பாறை மீன் வறுக்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை கரண்டி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு கரண்டி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மீனுக்கு தேவையான அளவு கல் உப்பு இடித்து சேர்த்துக்கலாம். பத்து பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு நாட்டு கோழி முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். மீனில் நாட்டு கோழி முட்டை சேர்த்துக்கிட்டா மசாலா உதிர்ந்து போகாம இருக்கும், மீனும் நல்லா ருசியாக இருக்கும். மசாலா கலந்தாச்சு, பாறை மீனை சேர்த்துக்கலாம். மீன் ஒரு மணி நேரம் ஊறட்டும், அப்பதான் மசாலா சேர்ந்து நல்லா ருசியா இருக்கும். ஒரு மணி நேரம் நல்லா மீன் ஊறிட்டு இப்ப மீன் வறுக்க ஆரம்பிக்கலாம். மீன் வறுக்க நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்ப மீனை போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் மீன் வேகட்டும். மீனை இப்போ பெரட்டி விட்டுக்கலாம். பாறை மீன் நல்லா வேகட்டும், நல்லா வெந்தாதான் நல்லா இருக்கும். மீன் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை போட்டு கலந்ததுனால மசாலா சாந்தெல்லாம் உதிர்ந்து போகாம நல்லா ஒத்துமையா வெந்திருக்கு. பாறை மீன் வறுத்தாச்சு, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம்.
பாறை மீன் அருமையாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, நல்லா ருசியாக இருக்குது. தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயத்துக்கு நல்லது, தோல் நோய் வராது. தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.